பத்தாவது மெகா தடுப்பூசி முகாம் தமிழகம் எங்கும் இன்று ஐம்பதாயிரம் மையங்களில் நடைபெறுகிறது இந்த முகாம்களில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி இரண்டாம் தவணைக்கான கால அவகாசம் முடிந்துள்ள எழுபத்தோரு லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ள ஒன்பது கட்ட மெகா தடுப்பூசி முகாம்களில் எட்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பத்தாவது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று மெகா தடுப்பூசி நடைபெறும் சென்னை நகர மையங்கள் பலவற்றை நேரில் சென்று ஆய்வு செய்கிறார் திருவொற்றியூர் பகுதியில் எண்ணூரில் உள்ள தாலங்குப்பம் மாநகராட்சி ஆரம்பப் பள்ளியில் அமைச்சர் இந்த தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருவுற்றியூர் பாரதிதாசன் நகர் மாதவரம் பகுதிகளில் செயல்படும் பல்வேறு தடுப்பூசி முகா மையங்களை அமைச்சர் பார்வையிட்டார் தமிழகத்தில் மூன்றாவது கொரோனா அலையை தடுக்க அனைத்து தரப்பினரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தவணை மட்டும் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு நோய் எதிர்பாற்றல் ஏற்படாது என்பதால் இரண்டாம் தவணை தடுப்பூசியை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த முகாம்களில் இரண்டாம் தவணைக்கான கால அவகாசம் முடிந்துள்ள எழுபத்தோரு லட்சம் பேர் தடுப்பூசி கட்டாயம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் முதல் தவணை தடுப்பூசி போடாதவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே நண்பகல் நிலவரப்படி சிறப்பு முகாமில் ஆறு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன